தூக்கணும் போயிட்டு இருக்காங்களா? கோழி எங்க அந்த பக்கம் போகணுமா? அண்ணா இந்த ரசன்ல யாரும் இருக்க மாட்டாங்களா? என்ன செய்ய போறோம்? கோழி வேட்டையாடி இல்லம்மா, பார்த்தீங்கன்னா வந்து வெட்ட கோழியா இருக்குதாங்க. அதனால அண்ணன் கூட்டு வந்துட்டாப்ல, எப்படியோ ஏறி குச்சுலாம் வந்தாச்சுங்க. இப்போ அந்த கோழி எப்படி வேட்டையாடலாம்? ஓடி பிடிக்கும்மா. உன்ன தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுது, இல்லை வேற கோழியை துரத்திட்டு ஓட சொல்றேன். இறையா கிடைக்கும். அங்க ஒரு கூட இருக்கு, அந்த குழி எடுத்து வந்து போட்டு கவுத்து பிடிச்சிருமா? இப்ப கூட எடுத்துட்டுமா? அண்ணா நீ தானே வந்து கோழி மாதிரி நைஸா இருக்க, அப்படியே கீழால குனிஞ்சிட்டு போய் எடுத்து வரு. அந்த கூடிய நான் இங்கே குனிஞ்சுக்கிறேண்ணா. அண்ணா மெதுவாக போயிட்டு அந்த கூடையை தூக்கிட்டு விட்டே இருந்தேன். போனேன் போனேன் வேகமாக போனேன். ஆ தூக்கணும் தூக்கணும் கூட ஒழிஞ்சிக்கணும் ஒழிஞ்சிக்கணும். ஆ அவ்வளோதானே அவ்வளோதானே, எழுந்திரிக்காது அப்படியே இருந்தேன். ஆள் இருக்காங்க. ஆ போயிட்டாங்கண்ணா வாண அப்படியே அப்படியே மெதுவாக நவுந்து விட்டே இருந்தேன். விட்டேன் இங்கே விட்டே இருந்தேன். என்கிட்ட வாண விட்டேன் வாண ஒரு பொருள் எடுத்து வந்து கயிறு வேணும்னா அமைதா இந்த கூடைய அப்படியே அழகாக இங்கே வச்சிடணுங்க. ஏன்னா இப்படி கவுத்துனா இதை அப்படி வந்து குச்சி அப்படி சொறி வச்சிடணுண்ணே. என்ன அந்த கயிறை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போனேன் சீக்கிரம். அங்கே இந்த நுனியை 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 இருந்த என்ன இந்த நுனியை மட்டும் இழுத்துட்டு போனேன். கை அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சுண்ணே. என்ன காசை போட்டு வர காசை போட்டு வரணாண்ணா? இப்போ எடுங்க 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 போன போன அவ்வளோ தானே. இப்போ தெரியுதாண்ணா. நீ போன கோழிக்கு அரிசியை உள்ள போட்டு புடிச்சிருவா.
மங்கல்யம் தந்துடா அது மாதிரி போறீங்க வாங்க இப்படியே இல்லைங்க கிண்டுட்டுமா தேவையில்லையா அந்த கொய்யாக்கா கதை தான் இப்ப நம்ம காண மூணா வச்சுட்டு கடல் உள்ள போய் பிடிக்க போறோம் கிளம்புற காலில் பார்த்தியா ருசியான கோழி கிடைச்சிருக்குமா பேருந்தினா
என்ன நா வாசன தூக்குது ஆளே கடல்ல மெய் மறந்து போயிட்டீங்க இங்க எப்ப ரெடி ஆகும் எப்ப திங்கலாம் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வாசனை வாடன்னு சொல்லக்கூடா என்ன தூக்குதுல ஆள அப்படியே புடிச்சுக்கிறேன் அக்கா கறில இருந்து அப்படியே தண்ணி ஊறணும் அப்படியே இதுல மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலண்ணா முக்கால் வாசி ரெடி ஆயிடுச்சு அண்ணா ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிடுமாண்ணா வேணா 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 திருட்டு கோழி வாசனையா இருக்கணும் அப்படியே எடுத்து சுவைக்கலாம் வேணா இப்படி இருக்கு பாருங்க அப்படியே மசாலா உள்ள அப்படியே இறங்கி இருக்கணும் அப்படியே வேற லெவல்ல எப்படி இருக்கு அப்படியே கறி பூவா வந்திருக்குங்க அந்த பட்டமலாவோட அந்த இதெல்லாம் அப்படியே உள்ள இறங்கி இருக்கு கறியில எப்படி இருக்க சவுண்டா பேசுங்க ஓசில இல்ல திருட்டு கோழி உண்மையிலே சொல்றேங்க உப்பு கறி டேஸ்ட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் பாருங்க நம்ம குட்டி புள்ளி அண்ணன் எப்படி திங்கிறாரு பாருங்க அட்டே அம்மா வேற லெவல் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்க வந்து திருடி சாப்பிடாங்க கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே உண்மையை சொல்லணும்னா கோழி வந்து திருடலாம் இல்ல இந்த ரெசார்ட் நாங்க ஒரு ரெசார்ட்ல வந்து தங்கியிருக்கோம் ராமேஸ்வரத்துல அந்த ரெசார்ட்ல வந்து கோழி எல்லாம் வளர்க்குறாங்க அதான் சும்மா திருடுற மாதிரி காட்டியிருந்தோம் அதுவும் பாத்தீங்கன்னா அதான் ரெசார்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடலே இதில் தான் நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இருந்தோம் இந்த இடத்துல தான் கோழி பிடிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தோம் இது இது என்ன ரெசார்ட்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அக்கால் மரத்தில் வந்து ப்ளூ ஓசன் பேரடைஸுங்கிற ரெசார்ட்டில் தாங்க தங்கியிருக்கோம் உண்மையிலே சொல்கிறேங்க வேற மாதிரி இருக்குது உள்ள ஊஞ்செல்லாம் கட்டி அப்படியே தென்னை மரம்லாம் இருக்குது என்ன வேணால் செஞ்சிக்கலாம் அந்தமாரி இருந்தது நைட் வர கிரில்லாம் போட்டு சாப்பிட்டா நீங்களும் வந்து இங்கே சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை அண்ணா குட்டி குட்டி பிள்ளைண்ணா வாசப்படி திறந்தவொடனே கடல் அங்க வாருங்க உண்மையை சொல்லுனா சிக்கன் வேற மாதிரி இருந்ததுங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து நிறைய பேர் பிடிக்க முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஈஸியாக கோழி பிடிக்கலாம் உங்கள் வீட்டு கோழியை பிடிங்க உண்மையாக சொல்கிறேன் அடுத்து உங்கள் கோழியை பிடிச்சிடாதீங்க அடி விழுவோம் என்னண்ணா டேஸ்ட் எப்படி இருக்கு ஆ போட்டு 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 தாக்கு சாப்பிடு பாய் பாய்